வணக்கம் தம்பாஸ். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு சின்ன சின்ன ஞாபகங்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எந்த மாதிரி ஞாபகங்கள்லாம், நான் இந்த இடத்துக்கெலாம் இத்தனை டைம் போயிருக்கேன், அதாவது நான் ஊட்டிக்கு இத்தனை டைம் போயிருக்கேன், கொடைக்கானலுக்கு இத்தனை டைம் போயிருக்கேன்னு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஞாபகம் கண்டிப்பாக அந்த பிளேஸை பற்றினது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் 65 வயசு உள்ள ஒரு பிரிட்டிஷ் லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 52 டைம் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், ஆனால் அந்த இடம் என்ன இடம், எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ஷாக்கிங் நியூஸாக மக்கள்கிட்ட நேற்றுக்கு முந்தா நேற்று சொல்லியிருக்காங்க. அந்த 52 டைமும் எங்கே போகிறேன்னு மட்டும் இல்லை, எதில் போகிறேன்னு கூட அவங்களுக்கு தெரியாதான். அதாவது அவங்க வயசில் அந்த ஜேர்னி 6வது வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஏலியன்ஸுங்களால் 52 டைம் கடத்தப்பட்ட ஒரு பெண்ணை பற்றினது தான். எதுக்காக அத்தனை டைம் அந்த ஒரு பெண்ணை கடத்தணும் அப்படிங்கிற மர்மம் அந்த பெண்ணுக்கே தெரியாதான். பிரிட்டிஷில் வாழ்ந்துட்டுருக்கிற பாலா ஸ்மித் அப்படிங்கிற 62 வயசு லேடி ஏலியன்ஸுங்களால் நிறைய டைம் கடத்தப்பட்டிருக்கேன், கடத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஜேர்னி ஒரு 6 வயசுலேருந்து உடன் பிளேஸில் ஸ்டார்ட் ஆகுதான். அந்த பிளேஸில் அவங்க இருக்கும் போச்சில் திடீர்னு அவங்கள சுற்றி ஒரு இருட்டு, அந்த இருட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சமான பாதை, அந்த பாதைக்குள்ளே அவங்க மட்டும் தனியாக நடந்து போகிறாங்களாம். ஆனால் அவங்களுக்கு எங்கே நடந்து போகிறோம், எதுக்காக நடந்து போகிறோம், இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு கடைசி வரைக்கும், அதாவது அவங்களுக்கு இந்த இதெல்லாம் நடக்கும் போச்சில் ஒரு 4 மணி நேரத்துக்கு சுயநிலையே இருக்காதான். அதாவது யூஎஃப்ஓ அப்படிங்கிறது பாதி மக்களுக்கு தெரியும், பாதி மக்களுக்கு தெரியாது. அதாவது யூஎஃப்ஓ அப்படிங்கிறது ஏலியன்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு பேட்டில் ஷிப்ஸ், அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் ஷிப். அதாவது 6 வயசில் ஒரு பூமராங் ஷேப் ஸ்பேஸ் ஷிப் அவங்க முன்னாடி வந்து நிற்குதான். அவங்கள அறியாமலே அதுக்குள்ளே அவங்க நடந்து போகிறாங்களாம். அந்த ஒரு ஷிப்புக்குள்ளே 4 ஏலியன்ஸ் இருந்தாங்களாம். அந்த 4 ஏலியன்ஸ் இந்த ஒரு பெண்ணுக்கிட்ட எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸையும் பண்ணலையாம். பின்ன எதுக்காக அந்த ஒரு பெண்ணை இந்த ஷிப்புக்குள்ளே அந்த ஏலியன்ஸுங்கெலாம் கொண்டு வரணும்? அந்த ஒரு 6 வயசு குழந்தைகிட்ட இந்த 4 ஏலியன்ஸுங்களும் என்ன காமிக்கிறாங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டச் ஸ்க்ரீன், அதாவது கேட்ஜெட்ஸ்களை காமிக்கிறாங்களாம். அப்போவே ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடியே. ஆனால் அப்போவே அந்த ஒரு சின்ன குழந்தை டீம் யூஎஃப்ஓ கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னா, இப்படி என்னைய ஒரு ஏலியன்ஸ்க்கெலாம் என்னைய கடத்தி போனாங்க, அங்கே கடத்தி போனது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண கேட்ஜெட்ஸ்லாம் என்கிட்ட காமிச்சாங்க, அது எதுக்குன்னே தெரில அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டீம் யூஎஃப்ஓ இந்த குழந்தை சொல்கிறத கிண்டலும் கேலியுமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த லேடி சும்மா விடலை, ஒவ்வொரு டைம் கடத்தும் போச்சுலையும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னா, என்ன ஒவ்வொரு டைம் கடத்தும் போச்சில் என் உடம்புல சில விதமான மார்க்குகளை விட்டுட்டு போகுது இந்த ஏலியன்ஸ்கள் அப்படின்னு அவங்க டீம் யூஎஃப்ஓ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஏலியன்ஸ்கெலாம் அவங்கள கடத்தினது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் கடத்தி முடித்ததுக்கப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்ண போச்சில் அவங்க உடம்புல ஒரு மார்க்கை விட்டுட்டு போகுதுதான். அடையாளங்கள் அப்படின்னா என்னென்னா, சில மாதிரியான காயங்கள், சில மாதிரியான தழும்புகளை விட்டுட்டு போய்கிட்டே இருக்குதான் இந்த ஏலியன்ஸ்கள் இந்த ஒரு லேடியோட உடம்புல. அந்த ஏலியன்ஸ்கள் போட்ட காயங்கள் தழும்புகள்லாம் அந்த பெண்ணோட உடம்புல ஒரு குறிப்பிட்ட டைம் ஆஃப் பீரியடில் தான் இருக்குமா, அதுக்கு மேலே அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருமா. அந்த பெண்ணோட வீட்டில் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒவ்வொரு டைமும் காணாமல் போகும் வச்சில 4 மணி நேரம் காணாமல் போவாங்களாம். அந்த 4 மணி நேரம் அப்புறம் வந்து இவங்க சொல்லுவாங்களாம், என்னைய ஏலியன்ஸுங்கெல்லாம் கடத்திட்டு போயிட்டு எனக்கு எங்கே போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு டைம் அந்த ஏலியன்ஸுங்களாம் இந்த பெண்ணை கடத்த மோச்சில் என்ன காமிக்குது அப்படின்னா, அவங்களோட ரிவர்ஸ் எல்லாமே பிளாக்காக மாறுதான், அவங்களோட ஸ்கைஸ் எல்லாமே பிளட்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்களாம். அந்த ஏலியன்ஸ்கெலாம் எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை அந்த லேடிக்கிட்ட காட்டுறாங்க அப்படின்னா, மனுஷங்கக்கிட்ட இருக்கிற பேராசையால் தான், அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜியால் தான் எங்கக்கிட்ட இருக்கிற இந்த என்வயர்மெண்ட் எல்லாம் இவ்வளோத்துக்குள்ளே பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த ஏலியன்ஸ்கெலாம் அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறாங்களாம். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன் டவர்ஸ், சேட்டலைட், இதெல்லாம் நம்மளை பாதித்தது மட்டும் இல்லாமல் மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஏலியன்ஸை வரைக்கும் பாதிக்குதான். 2050 யூஎஸ் ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்குற இஸ்லியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒரு பயங்கர ஷாக்கிங் நியூஸை அங்கே யூஎஃப்ஓ டீமுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட் என்னென்னா, என்னைய ரேப் பண்ணுறதுக்காக ரெப்டைல்ஸ் மாதிரியான சில ஏலியன்ஸ்கள்லாம் என்னைய மூணுக்கு கொண்டு போச்சு அப்படின்னு அவங்க ஒரு ஷாக்கிங் நியூஸை சொல்கிறாங்க. ஐ திங்க் அது ஒரு காஸ்ட்லி ஏலியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரேப் பண்ணுறதுக்கேற்க 3 வரை கூப்பிட்டு போகணும், 3 ஆர்க்கே கூப்பிட்டு போயிருக்கலாமே ஜஸ்ட் ஃபார் அ ஃபன்.
அது போக இஸ்ரேல் ஸ்பேஸ் சென்டரில் வேலை பார்க்குற சீஃப் செக்யூரிட்டி என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏலியன்ஸை கண்ணால் பார்த்துருக்கேன், அது அங்கே வந்திருக்கு அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இந்த ஒரு ரெண்டு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த நியூஸ் சேனல்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இந்த ரெண்டுக்குமே ஏலியன்ஸுக்கும் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கனெக்டிவிட்டி காரணம் என்னென்னா, சில பல பிரசிடென்ட்டுக்கெலாம் சொல்கிறாங்க, ஆனால் அந்த பிரசிடென்ட்டுக்கெலாம் நம்ம வாயெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா பப்ளிக் வயலேஷன் ஆயிரும். உங்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட் என்னென்னா, எதுக்காக அந்த ஒரு லேடியை மட்டும் 52 டைம் அந்த ஏலியன்ஸுக்கெலாம் கடத்தணும்? எல்லாருக்கிட்டேயுமே மாறி மாறி பண்ணால் அது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒருத்தங்கக்கிட்டே மாறி மாறி பண்ணால் அது ஒரு வைரல் நியூஸ் ஆகும். அந்த ஒரு கான்செப்டில் தான் அந்த ஏலியன்ஸ்கள் மாறி மாறி 52 வருஷமாக அந்த ஒரு பெண்ணை யூஸ் பண்ணுது. எதுக்காக அந்த ஒரு பெண்ணை மட்டும் டார்கெட் பண்ணுது அந்த ஏலியன்ஸ்கள் அப்படின்னா, இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களோட ஆக்டிவிட்டீஸால் அவங்களோட உலகம் வரைக்கும் பாதிக்குதான். அதுக்காக மட்டும்தான் அந்த ஒரு பெண்ணை 52 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கலாம் அந்த ஒரு ஏலியன்ஸுங்கள். ஸோ மக்களே, நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிற அந்த ஏலியன்ஸ்களே பாதிக்குன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற இந்த சின்ன சின்ன உயிரினங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனசுலையோ உங்கள் சிந்தனையிலையோ இருக்கிறத நல்லா யோசிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த ஏலியன்ஸ் பற்றின கருத்தை கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அமேசிங் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.